இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்களே, ஜனநாயக மாத சங்கத்தினுடைய தலைவர்களே, இவ்வளவு பேர் இவ்வளவு சிறப்பாக பேசிய பிறகு நான் என்ன பேசப் போகிறேன் என்று நான் யோசித்துக் கொண்டேதான் வந்தேன். எனக்கு ஒரு மன நிறைவே இந்த கூட்டத்திலே எங்களுடைய தோழர்கள், இளம் தோழர்கள் அவர்கள் ஆற்றிய உரை ஒரு மன நிறைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை கிடையாது. சவால்களை சந்திக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிற பொழுது இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் கரவலை எழுப்பியது என்பது நம்முடைய எதிர்காலம் என்பது பத்திரமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர, பொருளே தவிர வேறொன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அந்த காவல்துறைக்கு நான் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் சொல்ல விரும்புகின்றேன். இப்பொழுது புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த அராஜகத்தை அரங்கேற்றிய அதிகாரிகளுக்கும் எங்களை பற்றி தெரியாது. நீங்கள் அனுபவித்த அவைகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் படித்துவிட்டு எங்களுடன் சண்டைக்கு வந்தால் சண்டை சிறப்பாக இருக்கும், படிக்காமல் வந்தால் என்னுடைய கவலையெல்லாம் கோவிந்தராஜனுடைய மனைவிக்கு அல்லது நடராஜனுடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு, ரவி என்று சொல்லக்கூடிய நான் இன்ஸ்பெக்டருடைய மனைவிக்கு, இன்னும் சில மாதங்களிலே நம்முடைய புருஷனுடைய வேலை போகப் போகிறது, சிறைக்கு செல்லப் போகிறான் என்று தெரியுமா என்று எனக்கு தெரியும். இங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டம், மேடையிலே எனக்கு முன்னால் பேசிய அந்த சிங்கங்கள் கோடிக்கால் கோலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒன்று அவள் லேசாக அடங்கார். இது மேலும் மேலும் எழுச்சி உறுவதற்கு இந்த வட்டாரத்திலே காவல்துறை 31ஆம் தேதி செய்திருக்கக்கூடிய அந்த அட்டகாசம் இருக்கிறதே, 31ஆம் தேதி 14 பேரை கைது செய்து அடிக்கிற பொழுது எனக்கு தொலைபேசியின் மூலமாக தகவல் வருகிறது. நான் உடனடியாக கோவிந்தராஜ் அவரிடம் பேசுகின்றேன். கோவிந்தராஜ் இங்கு இருந்தால் அல்லது வேறு எங்கேயாவது இருந்தாலும் இந்த செய்தி அவருக்கு போகும், அல்லது சுருக்கெழுத்துக்காரர்கள் எழுதி இது எப்படி முதலமைச்சருக்கு அனுப்பப் போகிறார்கள், டிஜிபிக்கு அனுப்பப் போகிறார்கள், அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கோவிந்தராஜனிடம் முதலில் பேசிய பொழுது புத்தாண்டு வாழ்த்தை சொன்னேன் அவர்களுக்கு. நான் அப்படித்தான் அவரிடம் பேச ஆரம்பித்தேன். நாளை புத்தாண்டு பிறக்கின்றது, எதற்காக அந்த பையன்களை வைத்திருக்கிறீர்கள், உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். அவர் முறையாக பதில் சொல்லவில்லை, முறையற்றும் பதில் சொல்லவில்லை. அவர் மழுப்பினார். பிறகு பெரிய அராஜகம் நடந்திருக்கிறது. பிடித்து வைத்தவர்களை எங்கே எடுத்துச் செல்கிறேன் என்று சொன்னால் உங்க அப்பன் வீட்டு சொத்தாக போய்விடும். 13 பேரிலே லா காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்கள் இருக்கிறார்கள், அந்த மாணவர்களை தொடாதே என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர் படிப்பு கெட்டு போய்விடும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. நாங்கள் இந்த இடத்தில் வைத்திருக்கிறோம், நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம், நாங்கள் அவர்களை ரிமாண்ட் பண்ண போகிறோம் என்று சொன்னால் உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய முத்து விழுந்து விடுமா? இது வீணாக ஊமை முன்னால் வந்து மூக்கை சொரிகிறதை போல் ஆகிவிட்டது. உனக்கு திருப்பி அடிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது.
நான் அடிப்பது என்று சொல்வது நீ அடித்ததை போல் அடிப்பது அல்ல. சட்டபூர்வமாக உங்களை எப்படி திருத்த முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். இது ஏதோ மற்றவர்களை அடித்ததை போல் அல்ல, இது இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும். நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் டெல்லியில் இருந்து பேசியிருக்கிறார் ராஜ்நாத் சிங். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை. அத்துமீறாமல் போலீஸ் நடந்து கொள்ள வேண்டும். நான் 11ஆம் தேதி ராஜ்நாத் சிங்கை பார்த்து சொல்வேன், அத்துமீறக்கூடியவர்களாகத்தான் காவல்துறை இருக்கிறது. நீ மத்திய சர்க்கார் என்ன செய்கிறாய் என்று கேட்கப் போகிறேன். உங்களுடைய பெயரை டெல்லி வட்டாரத்திலே பரப்பப் போகிறேன். உங்க அதிகாரிகள் கோவிந்தராஜ் பெயரை டெல்லியிலே சொல்லியிருக்க மாட்டார்கள், ரவி பெயரை சொல்ல மாட்டார்கள், அல்லது நடராஜன் பெயர் சொல்லியிருக்க மாட்டார்கள். நீ பார் என்ன நடக்கப் போகிறது என்று. விதி விளையாட துவங்கிவிட்டால் அது எங்கள் மூலமாகத்தான் உனக்கு விளையாடப் போகிறதே தவிர வேறு வழியே கிடையாது. நாடு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? தமிழ்நாட்டிலேயே தஞ்சை தரணி முழுவதும் வறண்டு கிடக்கிறது. அந்த வறண்டு கிடக்கிறவர்கள் நிவாரணம் கோரி போராடுவது தவறா? நீங்களும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள் தானே போலீஸ்காரர்கள், ஆகாசத்திலிருந்து உழவில்லையே, அம்பானிக்கு பிறந்தவர்கள் இல்லையே? நீங்களும் கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள் தானே? அந்த விவசாயி இந்த பொங்கலை எப்படி கொண்டாடப் போகிறார்? இதை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு இயக்கம் போராடாதா? போராடினால் நீ தாக்கினால் எவ்வளவு நாள் அவன் தாங்கிக் கொள்வார்? இதற்கு பதில் வேண்டாமா? ஜல்லிக்கட்டுக்காக காத்திருக்கிறார்களே மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். மோடி கிட்டே கூட நான் பேசிட்டேன். மோடி சொல்றாரு உரியடியே நெருக்கி ஆச்சுங்கிறார். எப்படி இருப்பார் மோடியோட பதில? பார், ஜல்லிக்கட்டு 2000 ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார விளையாட்டு. தேவைப்பட்டால் 2 நீதிபதிகளை அங்கே நியமித்து அது முறையாக நடக்கிறதா என்றுப்பா? மத்திய அரசு ஜல்லிக்கட்டு மாட்டுக்கே இவ்வளவு கவலைப்படுகிற பொழுது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த மாடுகள் ஏன் மனிதனை பற்றி கவலைப்பட மறுக்கிறது? அரசு மாட்டை பற்றி கவலைப்படுகிறது, ஆனால் இந்த மனிதர்கள் சக மனிதர்களை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால் உன்னை நான் எப்படி சொல்வது? உனக்கு 2 கால் அல்ல 4 கால் உள்ள மிருகம் என்று சொல்ல வேண்டாமா? நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திடீரென்று இரவு 8 மணிக்கு நம்முடைய பிரதமர் பேசுகிறார். நான் பிரதமரை மதிக்கின்றேன். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் அல்ல, இந்த நாட்டினுடைய பிரதமர், 130 கோடி மக்களுடைய பிரதமர். நான் தினசரி அவரை சந்திக்கக்கூடியவன். அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு அவரை நான் டெல்லியிலே சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்த தேர்தலிலே அவர் தோல்வி பெறுகிற வரை அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. நான் நாகப்பட்டினத்திலே என்னுடைய கூட்டத்தை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது சென்னையிலிருந்து ஒருவர் எனக்கு தொலைபேசியிலே பேசுகிறார், மோடி பேச்சை கேட்கிறீர்களா என்றார். கேட்கவில்லை, என்ன பேசுகிறார் என்று கேட்டேன். 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இனி செல்லாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு அரசு தான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படி மீற முடியும் என்று எனக்கு புரியவில்லை.
சாதாரணமாக நாம் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற பொழுது கூட சத்தியமாக சொல்கிறேன் என்று சொன்னால் விட்டு விடுவோம். அந்த சத்தியம் என்கிற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இந்திய சர்க்கார் அந்த நோட்டை எடுத்து பாருங்கள். இது புதிதாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டு. இதே போன்ற நோட்டு தான் பழைய 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும். சாதாரணமாக நாம் அந்த 1000 ரூபாய் நோட்டை வாங்குகிற பொழுது அது என்னவாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த 1000 ரூபாய் நோட்டில் என்ன இருக்கிறதோ அது இந்த 2000 ரூபாய் நோட்டிலும் இருக்கிறது. இப்பொழுது அடித்திருக்கூடிய 500 ரூபாய் நோட்டிலும் இருக்கிறது. அது என்ன இருக்கிறது? ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் என்ன சொல்கிறார் என்றால், ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர். இதை கொண்டு வருகிறவர்களுக்கு நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சொல்கிறார் மோடி அவர்களே. சத்தியம் செய்கிறேன் என்று நீங்கள் சொன்னதை வைத்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போடுகிறார். 86% மக்களுடைய வரவு செலவையே செல்லாது என்று சொல்லிவிட்டீர்கள். 86% காகிதங்கள், நோட்டுகள், சத்திய பிரமாணம் செய்து கையெழுத்து போட்டு கொடுத்த நோட்டுகள், இந்திய அரசாங்கத்தினுடைய முத்திரை உள்ள நோட்டுகள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கவில்லை. இந்த கூட்டை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய காவல்காரர்களும் கேட்க வேண்டும், போலீஸ்காரர்கள் கேட்க வேண்டும். 7ஆம் தேதி காலையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. மோடி தன்னுடைய அறையில் இருந்து கொண்டே தன்னுடைய பேச்சை பதிவு செய்கிறார் சிடியில். ரிசர்வ் பேங்குக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது மதியம். இது செல்லாது என்பதற்கான தீர்மானத்தை சட்டப்படி அவர்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது பம்பாயிலே. அதை நிறைவேற்ற சொல்லி வற்புறுத்துகிறார்கள். ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னருடைய ஆலோசனை கேட்கவில்லை. இதை செய்யலாமா வேண்டாமா என்பதை பற்றி கேட்கவில்லை. அவர் தீர்மானம் போட்டு கொண்டு வருகிறார். 8ஆம் தேதி மாலை மந்திரி சபை கூட்டப்படுகிறது. அந்த மாண்புமிகு மந்திரிகளுக்கு கொலு பொம்மைகளுக்கு ஒரு அளவும் தெரியாது. அந்த பொம்மைகளை உட்கார வைத்து மோடி சொல்கிறார், இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறேன், இதுதான் நாட்டுக்கு நல்லது, இதிலே தவறு வந்தால் அதற்கு நான் தான் பொறுப்பு. இதான் அவர் சொன்னது. இவர் பேசி முடிக்கிற பொழுது தொலைக்காட்சியிலே அவருடைய பேச்சு பதிவு வெளியே வருகிறது. அவர் தொலைக்காட்சிக்கு சென்று பேசவில்லை. அது தொலைக்காட்சிக்காரர்கள் அவருடைய வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ வரவில்லை. சிடி அனுப்பப்படுகிறது, சிடி போடப்படுகிறது. அமைச்சர்கள் உள்ளே வருகிற நேரத்திற்கு வழக்கத்துக்கு மாறாக மொபைல் போனை வெளியே வைக்க சொல்லிவிடுகிறார்கள். 8ஆம் தேதி இதுதான் நடந்தது. நான் இந்த முடிவுகளை எல்லாம் எடுத்த ஒரு மிகப்பெரிய அதிகாரி, பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவரை கேட்டேன் இது சம்பந்தமாக யார் யாரையெல்லாம் கலந்தீர்கள் என்று கேட்டேன். அவரை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். யார் யாரை எப்பொழுது கலக்கணுமோ அந்த நேரத்தில் கலந்தோம் என்று சொல்கிறார். இந்த ஜனநாயக மறுக்கக்கூடிய விஷயத்தை காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் சம்பளமோ 500 ரூபாய் சம்பள நோட்டுகள் செல்லாது என்று சொல்கிற நேரத்தில் காவல்துறைக்கு கோபம் வர வேண்டியது மோடி மீதா, அது தவறு என்று சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் மீதா? கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் தொட்டு பாருங்கள். கோஆபரேட்டிவ் பெடரலிசம், மாநிலங்களுடன் இணைந்து செயல்படுவோம் என்று மோடி சொன்னாரே, நிதி பிரச்சனையிலோ வெளிநாட்டு பிரச்சனையிலோ மோடி மாநிலங்களை கலக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்க பிஜேபியினுடைய தலைவர்களுடன் கலந்திருக்கிறீர்கள்,
எட்டாம் தேதி நான் காரிலே வருகிற பொழுது, விழுப்புரம் தாண்டி வருகிற பொழுது, நான் எட்டாம் தேதி இரவு இந்த தகவல் கிடைத்த உடனே பம்பாயிலே ஐசிஐசிஐ டைரக்டரிடம் பேசுகிறேன். அவர் சொல்கிறார், இதை பேசிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் கொஞ்ச நாட்களாக, உங்களுக்கு தெரியாதா, எம்பிக்களுக்கு தெரியாதா என்று என்ன கேட்கிறார். பிறகு பம்பாயிலே இருக்கக்கூடிய ஒரு முதலாளியிடம் பேசுகிறேன், அந்த முதலாளிக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் மந்திரிகளுக்கு அன்று 8 மணிக்கு முன்னால் தான், 8ஆம் தேதி இதை அறிவிப்பதற்கு முன்னால் தான் மந்திரிக்கே தெரிகிறது. நம்முடைய தமிழ்நாட்டு மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர், நல்ல நண்பர். இதெல்லாம் பாவம், என்னவோ மந்திரி, எந்திரினா எந்திரி, குந்திரினா குந்திரி, அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, பாராளுமன்றத்திலே அறிவித்த பிறகாவது பேசலாம் அல்லவா? 16ஆம் தேதி பாராளுமன்றம் துவங்குகிறது. பாராளுமன்றத்திலே முதல் நாளே இதை பேசுகிறோம். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே பேசிவிட்டது, முதல் தரமான கட்சிகள் அத்தனையுமே. மோடி வருவார் என்று பார்த்தால் வரவில்லை. அவர் அறிவித்தது, அவர் அறிவித்ததற்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரா? அவர் வரவே இல்லை. வியாழக்கிழமை வந்தார், வியாழக்கிழமை அவருடைய நாள். கேள்வி நேரத்திலே வியாழக்கிழமை பாராளுமன்றத்திலே மேலவையிலே அவருடைய கேள்விகள் வரும். புதன்கிழமை மக்களவையிலே வரும். அந்த 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்திருப்பார், பதில் சொல்ல மாட்டார். அவருடைய இணை அமைச்சர்கள் தான் கேள்விக்கு பதில் சொல்வார்கள். இணையமைச்சருக்கும் கேள்வி கேட்பவருக்கும் தகராறு வந்தால் கூட தலையிட மாட்டார். குறைஞ்சபட்சம் மோடி அவர்கள் ஜவஹர்லால் நேரு போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திரா காந்தி போல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவருடைய கட்சியை சார்ந்த வாஜ்பாய் இருந்தாரே, அவர் அவையில் உட்காருவார், பேசுவார், பதில் சொல்வார். மறுநாள் கேள்வி நேரம் வியாழக்கிழமை என்று சேர்மனிடம் நாங்கள் சொன்னோம், விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று. சேர்மன் சரி என்று சொல்லிவிட்டார், கேள்வி நேரத்தை தள்ளி வைத்து விட்டோம். ஏன்னால் பிரதமர் இருக்கிறார், முன்னாள் பிரதமரை பேசிவிட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள். மன்மோகன் சிங் அவர் தெளிவாக சொன்னார், மக்களுக்கு இனி வங்கியின் மீது நம்பிக்கை இருக்காது. இப்ப நான் காட்டிய 500 ரூபாய் உங்களிடமும் இருக்கிறது, உங்களில் பலரிடம் 2000 ரூபாய் கூட இருக்கும். இது நாளைக்கு செல்லாது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? இதை செல்லும் என்பதற்கான நம்பிக்கையுடன் நீங்கள் எடுத்து செல்லவே முடியாது. ஒரே நேரத்தில் 86% மக்கள் பயன்படுத்தக்கூடிய நாணயம் செல்லாது என்று சொல்லிவிட்டால், சொல்லுகிற பொழுது திறமையாக சொல்லிவிட்டார். ஏராளமான வரவேற்பு மோடிக்கு. லஞ்சம் ஒழிந்தது, இனி கருப்பு பணம் கிடையாது, பாகிஸ்தானிலிருந்து இனி பணம் வர முடியாது தீவிரவாதிகளுக்கு. 31ஆம் தேதி பதில் சொன்னோம் இல்லையா, 31ஆம் தேதி 50 நாள் முடிந்த பிறகு பேசினாரே, அவருடைய பேச்சிலே ஏதாவது ஒரு இடத்திலே எவ்வளவு கருப்பு பணம் வந்தது என்று சொன்னாரா, எவ்வளவு கள்ளப்பணம் வந்தது என்று சொன்னாரா, தீவிரவாதம் இது கிடையாது என்று சொன்னார்களே, அவர் என்று பேசுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடியே காஷ்மீர்களை மீண்டும் தீவிரவாதிகள் சொன்னது அத்துணையுமே பொய். ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொய் சொல்லலாம், பொய் சொல்லுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நான் பொய்யே சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. ராமாயணத்திலே ராமனே பொய் சொல்கிறான், சத்தியசந்தன் ராமன் என்று பெயர் அவருக்கு, கிருஷ்ணாவதாரம் அல்ல ராமாவதாரம். அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ராமாயணம் சொல்கிறது, கம்பன் சொல்கிறான். நான் பொய் சொல்லக்கூடாது ஒரு அரசியல்வாதி என்று சொல்லவில்லை.
சொல்லுவதெல்லாம் பொய். கள்ளப்படம் எங்கே போயிற்று, கருப்பு படம் எங்கே போயிற்று, இனி ஊழலே கிடையாதா? மக்கள் அதை நம்பினார்கள். நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு. நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் முழுவதும் இது முட்டாள்தனம் என்று சொன்னார்கள். எக்கானமிஸ்ட் பத்திரிகை, உலகத்திலேயே சிறந்த பொருளாதார பத்திரிகை, இது ஒரு கேலி கூத்து என்று எழுதியது. நான் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டேன், எப்படி இருக்கிறது என்று. எங்கள் தொகுதிக்கு போக முடியாது என்று சொன்னார். தொகுதி போவதற்கு யாரும் தயார் கிடையாது. நாட்டிலே பல பகுதியிலே வறட்சி இருக்கிறது. செலவுக்கு எவரிடம் பணம் கிடையாது. 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்கப்படவில்லை. புதிதாக வேலை இல்லை. RSS இன்னொரு இயக்கம் சிறு தொழில்களை பற்றி இந்த 50 நாடுகளை ஆராய்ச்சி செய்தது. அவர்களுடைய ஆராய்ச்சியை மத்திய சர்க்காரிடம் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்த நாள் December 15. 400 மாவட்டங்களிலே சிறிய தொழில்கள் கிட்டத்தட்ட அழிந்து போய்விட்டது. குறுந்தொழில்கள் செத்து போய்விட்டது. கட்டிட வேலை செய்வர்களுக்கு தினக்கூலி கொடுக்க முடியவில்லை. நான் கேட்கின்றேன், காவல்துறையை பார்த்து இதை எதிர்த்து போராடுவது தவறா? அது தவறு என்று சொன்னால் 100 முறை அந்த தவறை செய்வோம் என்றுதான் எங்களுடைய தோழர்கள் இங்கே பேசினார்கள். எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. மோடியே எங்களை பார்த்து பேசுறதுக்கு பயந்துட்டு இருக்கிற பொழுது நீ யாரு? அவை இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் காவல்துறைக்கும் பொதுவாக சண்டை வரவே வராது. கோவிந்தராஜன் கிட்ட நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அவரும் ஏசி அலெக்சாண்டர் போன் பண்ணி கேளு, டிஜிபி நாங்க யாருன்னு அலெக்சாண்டர் கேளு. ராமானுஜம் டிஜிபி ரிட்டையர் ஆனார், அவருக்கு போன் பண்ணி கேளு. நீ போனா பின்னாடி கேளு. ஸ்ரீபால் ஒருத்தர் இருக்கிறார், செத்து போயிட்டார், அவர்கிட்ட கேளு. நாங்க யாருன்னு கேளு. 1980 போலீஸ் ஸ்ட்ரைக் நடந்தது. அப்ப நீ பிறந்தையா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த போலீஸ் ஸ்ட்ரைக்ல நீ எப்படி இப்படி எங்க தடியை தடி எடுத்து அடிக்கிறியோ, அப்ப உனக்கு ரிசர்வ் போலீஸ் அடிச்சான் உன்ன. போலீஸுக்கு அடிக்கத்தான் தெரியும். அன்னைக்கு நோட்டீஸ் நாங்க தான் எழுதி கொடுத்தோம். எங்களுடைய ரயில்வே பிரஸ் திருச்சியில தான் அந்த நோட்டீஸ் அடிச்சோம். அந்த நோட்டீஸ் டிராஃப்ட் பண்ணதே நான் தான். எஸ்பி பஞ்சாப் ஸ்டேஷன் இப்போ அண்ணா நகர்ல உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்ன, 100 தடவை பண்ணியான்ட்டு வந்தேன். அவனுக்கு தடி எடுத்து அடிக்கத்தான் சொல்லி கொடுத்துருக்கிற, போராட சொல்லி தரல, கோஷம் போட சொல்லி தரல. அவன் என்ன நினைக்கிறான், நம்மளாலதான் தடி எடுத்து அடிக்க முடியும் நினைச்சான். ரிசர்வ் போலீஸ் அவன் அடிக்க கேட்டு அவனுக்கு புரியுது அடி எப்படி இருக்கும். இப்படி ஒரு வரலாறு. இன்னைக்கு ஓரளவுக்காவது பெண்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில இருக்கிறது என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் என்பதை மறந்துவிடாது. எங்களுடைய தலைவர்கள் சங்கரையா, உமாநாத், பாபா உமாநாத் காவல்துறை மானியத்தில் எடுத்து பேசியதை எல்லாம் கொஞ்சம் பரட்டிப்பா, படித்துப்பா. அதெல்லாம் அரசாங்க ஆவணங்களாக இருக்கிறது. நாங்க ஓடி ஒளியிற ஆள் அல்ல. அதை இன்று நாங்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் ஒரு அரசனுடைய கொள்கைகளை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டம். அந்த கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இப்படிப்பட்ட விளைவுகளையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி நாங்கள் சந்திக்கிற பொழுது நீ பெண்களை அடிப்பது, பெண்களை கேவலப்படுத்துவது, பெண்களை நடவடிக்கையில் பாதையில் துன்புறுத்துவது என்பதெல்லாம் அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டும். அதற்குரிய பலன் தெளிவாகவே இருக்கிறது. ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா நீ மாற்ற இடத்துல மாட்டினாதான் விவரம் தெரியும். மாட்டாத இடத்துல மாட்டிக்கிட்டேன்னா அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். இப்ப எங்ககிட்ட வந்து மந்திருக்கிற ஹிந்து பத்திரிகைக்கு நன்றி சொல்ல விரும்புற, தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புற, பள்ளிக்கரணையை சர்வதேச ரீதியாக கொண்டு போன மிகப்பெரும் பெருமை ஹிந்து பத்திரிகைக்கு உண்டு, சில ஆங்கில பத்திரிகைகளுக்கு உண்டு. உடனடியாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நாங்க போறதுக்கு முன்னாடியே பத்திரிகையை பார்த்து அதை எடுத்துக்கிட்டா பாருங்க, அது வாழ்க. அது ஒண்ணும் லேஸ் கிடையாது. நீ இவளை பிடிச்சதுக்கெல்லாம் தப்பான எஃப்ஐஆர் போட்டெல்லாம் தப்பிக்க முடியாது. உனக்கு ஒரு வழக்க சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன், ஆனா புரியாது. நீ எங்க படிக்க போற? கேபிஎஸ்ஜி, கேபிஎஸ்ஜி பஞ்சாப் டிஜிபி, நீ ஏசி, இன்னொரு ஆள் இன்ஸ்பெக்டர். அந்த கில் என்ன பண்ணா, ஒரு விருந்தில ஒரு பெண்ணோட பின்பக்கம் தட்டிட்டான், பிடிச்சிருக்கான். யாரு கில்? அந்த அம்மா அது பெருசாகிடுச்சு. அந்த விருந்தில ஒரு 30-40 பெண்கள் இருந்திருக்காங்க. விடல் அந்த அம்மா, விவரம் தெரிஞ்சவர். அந்த அம்மாவும் பஞ்சாப்காரி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஹைகோர்ட் கவலைப்படல, லேஸ் பத்தாள் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டா. உச்ச நீதிமன்றம் கில்லை தண்டித்திருக்கிறது. டிஜிபிக்கு அந்த கதினா, ஏசிக்கு என்ன கதி, இன்ஸ்பெக்டருக்கு என்ன கதி? நீ வந்து நல்லா மாட்டிருக்கிற, உனக்கு எட்டுல சரி. தயவு செய்து நோட் பண்ணிக்க, வித் கிரிமினல் அப்பீல் நம்பர் 1184 ஆஃப் 1995, இதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். நான் பொதுக்கூடத்தில் கதை பேசிட்டு போக வரல. ஒரு டிஜிபியே கொண்டு போக முடியும், அதுல பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் எல்லாம் தப்பு. நீங்க பெரிய மனுஷன் பேர்லாம் போலீஸ் கட்டணம் போட மாட்டான். இந்த போலீஸ் உண்மையிலேயே ஆண்மை இருந்தா நீ சேகர் ரெட்டியை பிடிச்ச உடனே அடிச்சிருக்கணும். சேகர் ரெட்டி கிட்ட சங்கம் இருக்குது. சேகர் ரெட்டி கிட்ட ஜனங்களுக்கு சப்ளை பண்ண அத்தனை 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிறான் கட்டிக்கிட்டா. ஒரு சீஃப் செக்ரட்டரி, அவர் பேர் ராவ் மோகன் ராவா, அவன் கூட எல்லாம் திருட்டு பசங்க அங்க இருக்கிறான். திருட்டு பசங்க கோட்டையில் இருக்கிறான், திருட்டு பசங்க மணல் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ அவனை பார்த்து இடிக்கிற, ஜெயில பார்த்தா சந்தோஷமா இருக்கான் அவன். நான் அவர் செட்டில் ஒரு ஆள், நான் போய் நம்ம தோழர்களை பார்க்கிற பொழுது அவர் இன்னொரு ரூம்ல இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த ரூம் போனேன், ஏதோ யதார்த்தமா போனேன். என்ன பார்த்த உடனே எழுச்சாரு, வணக்கம் கேட்டாரு. நீ யாருன்னா, நான் இந்த நோட்டு மாத்தின கேஸ்ல வந்திருக்கேங்க, நல்ல நோட்டு கிடைக்குது, சேகர் ரெட்டியோட ஆடு நான். நல்ல ஃபேன் கீழே உட்காந்துட்டு அவன் சொந்தக்காரனோட பேசிட்டு இருக்கிறான்.
நாணயத்துக்காக நியாயத்துக்காக போராடி நம்மளால உடம்பெல்லாம் காயத்தோடு நிற்கிறான். இதான் ரெண்டு வர்க்கம், திருடுபவன் பொய் சொல்லுபவன், கொள்ளையடிப்பவனுக்கு ஆதரவாக அரசு இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, இதை எதிர்த்து கேட்பவர்களை தண்டிக்கிறது. நான் இங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களை கேட்டுக் கொள்வேன், எங்களுடைய பிள்ளைகள் அடி வாங்கியது, எங்கள் பிள்ளைகள் அடி வாங்கியது நாட்டுக்காக. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்வேன், உங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகள் அடி வாங்கினார்கள். தெருவிலே காய்கறி விற்கக்கூடியவர்கள், பூ விற்கக்கூடியவர்கள், டீ கடைக்காரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், எங்களுடைய பிள்ளைகள் அடி வாங்கியது, எங்களுடைய இளைஞரணி அடி வாங்கியது அவர்களுடைய தேவைக்காக அல்ல, உங்களுடைய வியாபாரம் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக. இவங்க நான் கேட்கிறேன், போலீஸ்காரங்களை கேட்கிறேன், எவிடன்ஸ் அடிச்சா அது குற்றம் இல்லையா? நான் ஒரு கொலை பண்றேன், நீங்க என்ன வந்து பிடிக்க வரீங்க, கத்தி இல்ல ஒண்ணு இல்ல, என் கையெல்லாம் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கிறேன், எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ணியாச்சு, நான் நிரபராதி ஆட்டுக்கான வாய்ப்பு வருது இல்லையா? அப்ப என் பேர்ல 302 நான் எவிடன்ஸ் அழிக்க முயற்சித்தையும் செஞ்சு சேர்த்து போடுவேன்ல. எங்க நிருபர் தீக்கது நிருபர் கவாஸ்கர், அவர் நடந்தத போட்டோ எடுக்கிறார், பல இடங்களில் தொலைக்காட்சிக்காரங்க போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறவங்களை உடனே அடிக்கிறீங்க, கேமராவை புடுங்கிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? எவிடன்ஸை கலைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு கிரிமினல் குற்றம் செய்ய, ரெண்டு கிரிமினல் குற்றம், ஒன்னு சட்டபூர்வமாக மக்களுக்காக போராடுகிறவர்களை அடிப்பது ஒரு குற்றம், அந்த போராட்டத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான சட்டபூர்வமான நிகழ்ச்சியை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையை கண்டித்து போட்டோ எடுப்பது ஒரு சட்டபூர்வமான காரியத்தை கேமராவை புடுங்கி எல்லாத்தையும் அழிச்சுட்டா முடிஞ்சு போச்சா? ஐயா, அந்த மாதிரி 10 பேர் எடுத்திருக்காங்க போட்டோ. செல்வாவோட நீ பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆள் வந்து அடிக்கிறான், அவன் பேர் என்ன? நடராஜ். நடராஜ் அடிக்கிறான். இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணை நடராஜ் சொல்றான், போலீஸ் விட்டு அடி சொல்றான், ஒரு தரம் சொல்றான், அந்த போலீஸ்காரன் அடிக்கிற, அவங்க ஒரு மனசாட்சி உள்ள போலீஸ்கார் அடிடாங்கிற, அப்பவும் அடிக்கல. இந்த நடராஜ அந்த தட்டியை வாங்கி அந்த பெண்ணை அடிக்கிறான். நடராஜ் இதெல்லாமே பதிவு பண்ணிருக்கு, நீ வா, நான் உனக்கு போட்டு காட்டுறேன். இந்த நடராஜ் ஒரு பரம்பரையான ஆளு, ஒரு பேப்பர்ல வந்திருக்கு, 28ஆம் தேதி 29/8 தினத்தந்தி, துப்பாக்கி காட்டி வக்கீலுக்கு மிரட்டல், இன்ஸ்பெக்டர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் பரிந்துரை. இது மனித உரிமை ஆணையத்துக்கு இந்த பரிந்துரை யார் தெரியுங்களா? இதே நடராஜ். என்னுடைய கட்சிக்காரர்கள் செந்தமிழ், விஜய் ஆகியோரை MKP நகர் போலீசார் பிடித்துச் சென்றிருந்தனர். இதை அடுத்து அவர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குவதற்காக போலீஸ் நிலையத்துக்கு 2013 அக்டோபர் 9ஆம் தேதி சென்றேன். அங்கு இன்ஸ்பெக்டர் நடராஜன் என்னை அறிமுகம் செய்தேன், அவர் நான் வெற்றியை அறிமுகப்படுத்துகிறார். அவர் என் கட்சிக்காரர்களை சந்திக்க என்னை அனுமதிக்கவில்லை, என்னை அவதூறாக பேசியது மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி உடனே வெளியே செல்லவில்லை என்றால் சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். இதுவும் மனித உரிமை ஆணையத்தின் முன்னால் போயிருக்கு, தினத்தந்தியில
29ஆம் தேதி 8ஆம் மாதம் 2016 வந்திருக்கு. இப்படிப்பட்ட கிரிமினல்களை நீ போலீஸ்ல வச்சுக்கிட்டு இருந்தா போலீஸுக்கு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா? நடராஜ் இஸ் எ கிரிமினல். அவர் சிறையில் இருக்க வேண்டிய ஆள். சார், ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஒரு வழக்கறிஞரையே துப்பாக்கி காட்டி மிரட்டுவேன் என்று நடராஜ் சொன்னால், இதுக்கு முன்னாடி யாராவது சுட்டு அங்கேயே புதைச்சிருக்கானா நமக்கு தெரியாது. நான் தமிழக அரசை கேட்டுக் கொள்வேன், நடராஜனுடைய என்டையர் சர்வீஸினுடைய ரெக்கார்டை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மிருகங்கள் காவல்துறையில் இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இன்னைக்கு 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுதும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. மதுரையில் நேற்றே நடந்திருக்கு, நேற்று போலீஸ் அடிச்சிருக்கு. எனக்கு தெரியாது போலீஸுக்கு ஏதாவது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கான்னு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்ப ஒண்ணு அரசாங்கம் நடக்கிறாப்புல தெரியல. முதலமைச்சர்கிட்ட தான் போலீஸ் துறை இருக்கிறது. அவர் தொழுப்பூதிய முதலமைச்சராக இருக்கிறார். அந்த கட்சிக்காரங்க பல பேர் அவரை மாத்தணும் 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 சொல்லிட்டே இருக்கிறார். நிலையில்லாத ஒரு முதலமைச்சர். அவர் எவ்வளவு நாள், அவர் தன்னுடைய பதவியை எத்தனை நாள் இருக்குன்னு கவலைப்படுறவர். அவர் எப்படி காவல்துறையை காப்பாற்றுவார்? அவர் எப்படி 6 கோடி தமிழ் மக்களை காப்பாற்றுவார்? அவை இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவல நிலை தொடராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் டிஜிபிக்கு இருக்கிறது, ஹோம் செக்ரட்டரிக்கு இருக்கிறது. உங்கள் காவல்துறையை கொஞ்சம் தயவு செய்து புனிதப்படுத்துங்கள். எங்களிடம் ஏதாவது குற்றமோ குறையோ இருக்கும் என்று சொன்னால் அதை சொல்லுங்கள். எங்களுடைய தோழர்கள் இங்கே பேசுகிற பொழுது மிகவும் அழகாக பேசினார்கள், கோபத்தையும் காட்டினார்கள், நிதானத்தையும் காட்டினார்கள். இதைவிட சிறப்பாக யாரும் பேசவே முடியாது. எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி இருக்கிறது. எதிர்காலம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பொதுமக்களுடைய ஆதரவை கேட்க விரும்புகிறோம். பொதுமக்களே, உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளே, உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் மேலும் மேலும் தொடருமே தவிர நிச்சயமாக கீழே விழவே விழாது. எங்களுடைய இயக்கம் 1000 நடராஜிகளை சந்தித்திருக்கிறது, இன்னும் சந்திக்கும். எங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுத்து படித்துப்பா. தூக்கு மேடை ஏறுகிற பொழுது கூட சிரித்துக் கொண்டு ஏறக்கூடியவர்கள் செங்கோடி இயக்கத்தை சார்ந்தவர்கள். மதுரையில் எங்க கட்சி ஆபீஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிலை இருக்கு, தூக்கு மேடை பாலு. அவர் போலீஸ்கார மறந்துறாங்க. போலீஸ்ல நடராஜ் மாதிரி ஆட்கள் இருக்கிறான், தூக்கு மேடை பாலு மாதிரி ஆளு இருக்கிறான். அவர் கம்யூனிஸ்ட். போலீஸில் இருந்து கொண்டு வயர்லெஸ் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனைத்தான் கைது பண்ணி பொய் கேஸ் போட்டு அவனை தூக்கில போட்டாங்க. தூக்கு மேடைக்கு போற பொழுது விடியகால 5 மணிக்கு பாடிக்கிட்டே போனாள். அந்த ஆளு எங்களுக்கு ஒரு வரலாறு. கோல்டன் ராக்கு போ, பொன்மலைக்கு போ, எங்க தியாகிகளுடைய சின்னத்தை பார். போலீஸ் துப்பாக்கி எடுத்து சுடுகிற பொழுது மாறை காட்டிய தோழர்கள் எங்களுடைய தோழர்கள். எங்கள் இயக்கத்திலே தியாகம் என்று சொல்வது சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறேன் தியாகம் அல்ல. என்னுடைய செய்யக்கூடிய வேலை போய்விட்டது தியாகம் அல்ல. போலீஸ்காரன் என்னை அடித்தான், தாங்கிக் கொண்டே நான் பெரிய தியாகி என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எவன் தியாகி என்று சொன்னால் எதிரி வர்க்கம் தாக்குகிற பொழுது நெஞ்சை நிமித்தி காட்டுகிறானே அவன் தான் உண்மையான தியாகி. அந்த பாரம்பரியம் தான் செங்கோடி இயக்கத்தினுடைய பாரம்பரியம்.
ஆகவே நான் காவல்துறையிடம் சொல்ல விரும்புகின்றேன், எச்சரிக்க விரும்புகின்றேன், நாங்கள் உங்களோட நெகோசியேட் பண்றோம். நான் 15, 13, 31 நான் பேசினேன். எங்கிட்ட கோவிந்தராஜ் ஏசி சொல்லியிருக்கலாம், சார் நான் இவங்களை ரிமாண்ட் பண்ண போறேன், உங்க தோழர் இப்படி கேட்கிறாங்க, நான் போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னா சொல்லியிருக்கலாம். நீ எங்க ஆட்களை தவறு செய்ய வச்சிருக்கிற, கோபம் மூட்டி இருக்கிற, ஆட்களை கொண்டு அடிச்சிருக்கிற, அதுவும் நடராஜ் மாதிரி ஆளை கொண்டு அடிச்சிருக்கிற, பெண்கள் துன்புறுத்திருக்கிற, நீ செய்த பாவங்களுக்கு எதற்குமே மன்னிப்பு கிடையாது. எங்களுக்கே இதுன்னு சொன்னா சாதாரண மக்கள் உங்களிடம் வந்தால் என்ன நடக்கும்? என்னுடைய கவலை எல்லாம் அதுதான். எங்க தோழர்கள் அடிபட்டது, எங்க தோழர்கள் மண்டை உடைந்ததை பற்றி இப்பொழுது கவலை கிடையாது. எங்களுக்கே இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு வழக்கறிஞர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற போது அக்டோபர் 9, 2013 அவனை துப்பாக்கியை காட்டி மிரட்டுகிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கு பாதுகாப்பு? 12 இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அதிகாரிகளும் எப்படி இந்த இடத்துக்கு வருகிறார்கள், எவ்வளவு மாமூல் வாங்குவதற்காக வருகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்க எல்லையை மீறி போகக்கூடாதுங்கிறதுக்காக போகல. ஆகவே நான் நிச்சயமாக சொல்கிறேன், எங்களுடைய போராட்டம் அரசனுடைய தவறான கொள்கைகளை எடுத்து நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் மேலும் மேலும் வளரும், வேகமாக வரும். நாங்கள் கோருவதெல்லாம் பொதுமக்களுடைய ஆதரவு. அந்த ஆதரவை பெறுவதற்கு மிகப்பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய தோழர்களுக்கு, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு, பொதுமக்களுக்கு, நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, இந்த போராட்டத்திலே நிமிர்ந்து நின்ற தோழர்களுடைய சார்பாக என்னுடைய உளமாற வாழ்த்துக்களை சொல்கின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் வாழ்த்துடன் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.